கொங்கு மண்டலத்தில் கடந்த அக்டோபர் 27 திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இதற்கு பதிலடியாக அக்டோபர் 29 ஆளுங்கட்சியான அதிமுகவே கோவை முழுதும் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்ற வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டார் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான SP வேலுமணி. இதன் அடிப்படையில் கோவை அனைத்து மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் SP வேலுமணி தலைமையில் ஈச்சனாரியில் நவம்பர் 1 நடைபெற்றது. அதிமுகவின் கோவை மாவட்ட அமைப்புகள் அனைத்து நிர்வாகிகளும் வரவழைத்த வேலுமணி மாவட்டத்தில் மீண்டும் நாம் வெற்றி பெற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி, கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுக்குட்டி, கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னராஜ், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி ஆகியோரும் மற்ற பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் அவர் பேசுகையில், திமுக எப்படியாவது கோவை மாவட்டத்தை பிடிக்க வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்கிறது, அதற்காகத்தான் உதயநிதியை அனுப்பி ஆர்ப்பாட்டம் செய்ய வைத்தனர். ஆனால் ஸ்டாலினுக்கு இது கனவாகத்தான் அமையும். இந்த மாவட்டம் அம்மாவின் கோட்டை, ஒருபோதும் இதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழக முதல்வர் கொங்கு மண்டலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளார். கடந்த 50 இல்லாத வளர்ச்சியை 5 கொடுத்துள்ளோம். வாக்கு கேட்க நமக்கு மட்டுமே தகுதி உள்ளது. திமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை. அவர்கள் எதுவும் செய்யவில்லை. பொய் மட்டுமே பரப்புவார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றார்கள். இந்த முறை மக்களிடம் அது எடுபடாது என்றவர், சாதாரண விவசாயி அதிமுகவில் முதலமைச்சராகலாம். மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் வருவார், அது உறுதி. தலைமை நமக்கு என்னென்ன வேலைகளை கொடுக்கிறதோ அதை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதிமுக அரசின் நலத்திட்டங்களை பற்றி மக்களிடம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். மழைக்காலத்தில் சென்னையில் 3400 இடங்களில் தண்ணீர் தேங்கும் நிலை இருந்தது. இப்போது அனைத்து இடங்களும் சரி செய்யப்பட்டது. கடந்த வாரம் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தது. 2 மணி நேரத்தில் பெய்த மழை அனைத்தும் அப்படியே வடிந்து விட்டது. அதிமுக அரசு வந்தவுடன் கட்ட பஞ்சாயத்து இல்லை, நில அபகரிப்பு இல்லை, கடைகளில் வசூல் இல்லை. அதிமுகவினருக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாற்று கட்சியில் இருந்து வருபவர்களை அரவணையுங்கள். புதிதாக வந்திருக்கும் பொறுப்பாளர்கள் கட்சியின் சீனியர்களை மதியுங்கள். வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவர்களுக்காக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று முடித்தார் SP வேலுமணி. ஏற்கனவே சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரை கோவையில் நிறுத்துவதாக ஒரு திட்டம் தீட்டி அதற்காக வியூகத்தை வகுத்து வருகிறார் வேலுமணி. இந்நிலையில் அதிமுக பொறுப்பாளர் கூட்டத்தில் மாற்று கட்சியினரை மதியுங்கள், யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று வேலுமணி பேசியிருப்பதன் மூலம் ஏதோ பொடி வைத்து பேசுகிறார் என்கிறார்கள் கட்சியினர். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000 மேற்பட்ட மாணவர்கள், மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.